ஸோ ஹெல்லோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரைபல் தமிழ் கேமிங். ஸோ நண்பர்களே, எனக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 190 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் வந்துருந்துச்சு. ஸோ 190 ரூபாய்க்குலாம் போடா வேணாம் தான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா பண்ணி எப்படி கட்டிருந்துச்சு. ஸோ ஊர் ஃபுல்லாக பேசி வச்சிருக்காங்க வேறு பண்ணி எப்படி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுத்து பர்மெண்ட் கிடைக்கல, பர்மெண்ட் கொடுக்கல நண்பர்களே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டெஸ்க் கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பாரிசன் வீடியோ தான், அதாவது MP40 Max. ஸோ பண்ணி MP40, அது போக பார்த்தீங்கன்னா எல்லோ போக்குற. ஸோ இதை வச்சு தான் ஒரு கம்பாரிசன் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல், ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா அந்த பண்ணி எப்படி பற்றி யார் அப்படி இப்படின்னு ஓரா பேசிட்டு இருந்தானா, ஸோ அவனுக்கும் ஷேர் பண்ணி, ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க நண்பர்களே. ஓகேவா? ஸோ ட்ரைனிங் ரவுண்டில் போய் செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்னென்ன செக் பண்ண போகிறோம் நண்பர்களே அப்படின்னா, ஹெட்ஷாட்டு. ஸோ ஹெட்ஷாட்டு எத்தனை டேமேஜ் போகுது, ஸோ எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ காலுக்கும் ஸோ வயிறுக்கும் அதுக்கப்புறம் அந்த கழுத்துக்கிட்ட. ஓகேவா? ஸோ எவ்வளோ போகுது அப்படின்னா பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண மாதிரி பாருங்கள் நண்பர்களே. அப்புறம் இடையில எதுவும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களே கமெண்ட் பண்ணாதீங்க நண்பர்களே. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா MP40 அண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதிகளே பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்லாம் இப்போ கொடுத்துட்றாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் மாப்பிள. ஓகேவா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிங்க, ப்ரோ ஒவ்வொரு கட்டையெல்லாம் குந்தாதீங்க, ஆனால் ஒரு கட்டையை கன்ஃபார்ம் பண்ணிட்டு குந்துங்க அப்படின்னு சொல்லிங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கட்டை தான் நண்பர்களே. ஸோ அது பக்கத்தில் கட்டை குந்திக்கலாம். இந்த கட்டை தான் நண்பர்களே. அதுக்கப்புறம் என்ன இதுன்னு சொல்லக்கூடாதுல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் வச்சிடலாம் நண்பர்களே. ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா ஸோ 137 போகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அண்ட் பாடி அண்ட் காலுக்கு எவ்வளோ போகுதுன்னு பார்த்தாலும், ஸோ அழுத்தி பிடிச்சா நல்லா தான் இருக்குது. ஹெட்செட் போனேன், ஸோ உட்காந்து எந்திரிச்சா பார்த்தீங்கன்னா ஸோ எங்கே நிற்கிது, ஸோ உட்காந்து எந்திரிச்சேன். ஓகேவா? நான் எதுவுமே மாற்றல, உட்காந்து எந்திரிச்சதுக்கு பாடியில் நினச்சா. ஸோ காலுக்கு பார்த்தீங்கன்னா 18 போகுது நண்பர்களே. காலுக்கு பார்த்தீங்கன்னா 18 போகுது, எல்லாத்தையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ காலுக்கு போது 18 போகுது. அது போக பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட்டில் டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ பாடி பார்த்தீங்கன்னா 18-25, அதாவது வயிறு 18-25 அப்படி போகுது. கீழே பார்த்தீங்கன்னா 18 போகுது காலு. ஓகேவா? ஸோ அந்த நெஞ்சுக்கிட்ட அந்த அது மாதிரி அடிக்கணும் போய் 18 தான் போகுது, 25 கூட போக மாட்டேங்குது. 18-25 எப்போயாச்சும் 25 அப்படிங்கிற மாதிரி போகுது. ஓகேவா? உட்காந்து எந்திரிச்சா ஸோ அந்த இதில் தான் போகுது, பாடிக்கு தான் போகுது. ஓகேவா நண்பர்களே? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் வேறு எதுவும் இல்லை. ஸோ அன்பார்த்தீங்கன்னா எல்லோ பொக்கிற அண்ட் MP40 Max இருக்குது. ஸோ இதில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தலாம். அண்ட் சேர்த்து வச்சு மொத்தமாக இது பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஸோ மூமெண்ட் கொடுக்கல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மூமெண்ட் கொடுத்த இடையில ஒரே ஒரு ஹெட்ஷாட் போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் பாடி உழுவுது. ஸோ ஓகேவா நண்பர்களே? ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்குப்பட்ட டாப்பு. ஸோ எல்லோ பொக்கிறதா செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயே எவ்வளோ டேமேஜ் போகுது அதே எல்லாமே செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா நண்பர்களே? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MP40 Max பார்த்துக்கலாம். ஒன்றொன்னா தான் பார்த்துக்கிட்டு வர முடியுமா நண்பர்களே? நமக்கு என்ன நல்ல ஆலஞ்சு கையாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோ பொக்கிற செக் பண்ணிடலாம் நண்பர்களே. இதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் நண்பர்களே, அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ, ஸோ எனக்கு தெரியாதுல நண்பர்களே, அதனால தான். ஸோ எல்லோ பக்கம் ஆல்ரெடி கையில் எக்யூப் பண்ணனால, ஸோ இதுக்கே ஸோ ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு புல்லட் பார்த்தாதுல. ஓகேவா? ஸோ அதே கட்டையில் உட்காந்துக்கலாம். அப்புறம் சொல்லுவாங்க, ப்ரோ நீ வேறு கட்டையில் உட்காந்துட்டு நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ ஹெட்டு பார்த்தாலாம் நண்பர்களே. ஹெட்டு பார்த்தீங்கன்னா 137 போனட்டு அதே தான் முடிச்சு நினைக்கிறேன். இதே மாதிரி கேம்லேயும் போனால் நல்லா தான் இருக்கும் நண்பர்களே, ஆனால் கேமில் போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, அவங்க அடிச்சிடறாங்க நமக்கு ஹெட்டே. ஓகேவா? ஸோ இப்போ உட்காந்துட்டு எந்திரிக்கிறாங்க பாருங்கள், மறுபடியும் ஹெட்டிலே நிற்கிது. ஆனால் பண்ணி எம்பி போய் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ உட்காந்துட்டு எந்திரிச்சா ஸோ ஹெட்டில் நிற்காது, பாட்டில் தான் போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே காலில் பார்த்தீங்கன்னா 18. ஸோ இதுலேயும் 18 தான் போகுது நண்பர்களே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வச்சு அடிச்சிடலாம் நண்பர்களே. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் 18-25-18, ஆனால் ஆல்மோஸ்ட் 25 போகுது நண்பர்களே. அதில் பார்த்தீங்கன்னா 18. ஸோ ரொம்ப இதாக இருக்கும். ஸோ 18-25 போகுது. ஓகேவா நண்பர்களே? ஸோ அதனால் என்ன நான் சொல்ல வரேன்னா, ஸோ டேமேஜை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் 25-25 நிறையா போகுது நண்பர்களே. ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ பன்னி MP40 எல்லோ பொக்கர் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் ஒரு எல்லோ பொக்கரில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது நண்பர்களே, யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹெட்டில் வச்சுட்டு மறுபடியும் உட்காந்துட்டு இருந்துச்சாலே ஹெட்டிலே தான் நிற்கிது நண்பர்களே. அதே மாதிரி தான் பண்ணிலையும் பண்ணியிருப்பேன் பன்னி MP40லையும், பட் ஆனால் ஹெட்டில் நிற்கல நண்பர்களே, நான் அதாவது பாடி டேமேஜுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது ஒரு வீக்னஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அது மூவ்மெண்ட் கொடுக்கல, நீங்களே பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஹெட்டு ப்ளஸ் நல்லா அழுத்தி பிடிக்க முடியுது பன்னி MP40ல செதனிச்சு நண்பர்களே. ஸோ இதை கூட சொல்லுவாங்க அதுக்கப்புறம், ப்ரோ நீ அடிக்க தெரியாமல் அடிச்சா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர்களே அதுக்காக நான் பன்னி MP40 குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வரல நண்பர்களே. ஸோ என்ன நடக்குதோ நான் அதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நண்பர்களே. என்ன நடக்குதோ அதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நண்பர்களே. நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க. அப்புறமேட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கழி கழி அண்ணன் ஊற்றாங்க நண்பர்களே. ஓகேவா? ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த MP40 Max போயிடும் நண்பர்களே. நிறையா பேர் கனவு இந்த MP40 Max பண்ணுறது, அது இன்னும் ரொம்ப கம்ப சுற்றுற காலம் இருக்கா நண்பர்களே. ஓகேவா? ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா MP40 Max. ஆனால் MP40 Max வந்து நான் வந்து மேக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஸோ நான் வந்து நார்மலாக தான் மேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா இது எடுக்கணும், MP40 எமோட் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ இருக்கிறதே எனக்கு பிடிச்ச மட்டும்னா அது மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதனால தான் நண்பர்களே மேக்ஸ் பண்ணேன். ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட எபிலிட்டி, அதாவது எபிலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லோ பொக்கரில் ரேஞ்ச் மைனஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீலோட் மைனஸ் நண்பர்களே. ஓகேவா? வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது எல்லோ பொக்கரும் இதுக்கும்.
ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லோ பக்கம் வச்சீங்கன்னா இதை மேக்ஸ் பண்ணாதீங்க, நீ எதுக்குடா பண்ண விளக்கு என்ன அப்படின்னு சிலர் கேட்பீங்க. நண்பர்களே அதான் சொன்னேன், எமோட்டு பிடிச்சிருந்து நண்பர்களே தெரியாமல் பண்ணிவிட்டேன், இப்போ பார்த்தீங்கன்னா குந்திருக்கேன். ஓகேவா நண்பர்களே, ஸோ இப்போ மூமெண்ட்லாம் ஓகே நார்மலாக இருக்குது. ஸோ இப்போ அதே கட்டில் குந்திடலாம், அப்புறம் அதுக்கும் நாலு பேர் சொல்லுவேன் ப்ரோ இந்த மாதிரி கட்ட மாதிரி குந்திட்டோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கரெக்டாக குந்திக்கும் அதை கூட சொல்லுவேன் ப்ரோ ஒரு சென்டிமீட்டர் அந்த ஒரு மில்லி மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக குந்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக தான் நண்பர்களே எல்லாமே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் 137 தான் போகுது நண்பர்களே, அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லிடக்கூடாதுல. ஸோ இதுலேயும் ஹெட்செட் மூணுலேயுமே ஹெட்செட் 137 தான் போகுது, ஆனால் லைட்டாக சதறதில் பார்த்தீங்கன்னா 25 போகுது. இதில் யாரால கவனிச்சிங்கன்னு தெரியல நண்பர்களே. ஸோ பாடி டேமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 25 தான் போகுது. ஸோ எப்போயோ ஒர்க்கு தான் 18 வருது, ஆனால் எல்லோ போக்கர்லையும் பன்னி எம்பி ஃபேட்லையும் பார்த்தீங்கன்னா எப்போயோ ஒர்க்கு தான் 25 வருது. அது மட்டும் இல்லை நண்பர்களே, நீங்கள் உட்காந்துட்டு அடிச்சிங்க அப்படின்னா ஷூவில் அடித்தாலும் ஸோ பாடி கொண்டு போயிருது. அங்கே பாருங்கள், நீங்களும் செக் பண்ணி வேணாலும் பாருங்கள். ஓகேவா நண்பர்களே, ஸோ செக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஸோ லீவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம மறக்காமல் பார்க்குறேன் நண்பர்களே. ஓகேவா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபுரா வச்சுருக்கீங்க, அதாவது போர்ட்டல் பண்ணாலே போதும் நண்பர்களே, கரெக்டாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கோபுரா வச்சுருந்தீங்க அப்படின்னா அது பெஸ்ட்டு. ஸோ அப்படி இல்லை எல்லோ பக்கம் வச்சுருக்கேன் அப்படின்னா அதுவும் பெஸ்ட்டு தான். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே இல்லை ப்ரோ பன்னி எம்பி ஃபட்டி தான் இருக்குன்னா அதுவும் பெஸ்ட்டு தான் நண்பர்களே. அதாவது எல்லோ போக்கரே ஸோ கோப்ரா மேக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது கோப்ரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அதாவது பன்னி எம்பி ஃபட்டி அதெல்லாம் இல்லை ப்ரோ அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் பன்னி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகே, அதனால இதில் எது தான் ப்ரோ பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கோப்ரா ஓகே நண்பர்களே. ஓகேவா, ஸோ மேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஏன்னா நீங்கள் நான் யூஸ் பண்ணி மூவ்மெண்ட் கொடுத்து ஸோ அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கோப்ரா மேக்ஸ் ஹெட்ஷாட்டாக இருக்கட்டும் அந்த பாடி டேமேஜாக இருக்கட்டும் எல்லாமே சட சட சடன்னு போகும் அதில், ஏன்னா பன்னியில் வந்து அந்த ரேட் ஆஃப் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நண்பர்களே. ஆனால் என்கிட்ட கோபுரம் இல்லை ப்ரோ, எல்லோ பக்கம் இல்லை ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக பன்னி யூஸ் பண்ணுங்கள் நண்பர்களே, அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ எல்லோ பக்கம் வச்சுருக்கீங்களா அப்புறம் என்ன சொம்பையா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க, ஸோ அதுவும் பெஸ்ட்டு தான் நண்பர்களே. ஓகேவா, ஸோ ஒன்றுக்கு ஒன்று பெஸ்ட்டு தான், ஒன்றில் ஒன்று ஸோ இதாகுது. ஓகேவா, ஸோ நீங்கள் கோபுரம் வச்சுருந்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன கண்டு வச்சிருக்கீங்க மறக்காம லீவ் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ யாராச்சும் உங்களதில் வச்சுட்டு பன்னி எம்பி வட்டி வச்சுட்டு சீனை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லி சொல்லுங்கள். பன்னி எம்பி வட்டி மொக்கெல்லாம் சொல்லல நண்பர்கள், நீங்கள் எல்லோ பக்கரே கோபுரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பன்னி எம்பி வட்டி யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா அந்தளவுக்கு அது இல்லை. ஆனால் இது ரெண்டுமே இல்லை ப்ரோ, என்கிட்ட பண்ணி தான் இருக்குன்னா ஸோ பெஸ்ட்டுனே சொல்லுவேன் நண்பர்களே. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்ச வரையில கொடுத்துட்டு இதுமாதிரி நிறையா வேணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணி ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.